வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம வெறித்தனமா வீடியோஸ்லாம் பார்க்க போறோம். கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க கொள்ள காண்ட ஆக போறீங்க. நாலங்காட்ட ஊர் இடத்தும் வந்துருச்சு, கையில அஞ்சு பிசா கிடையாதுங்க. சரி, ரோட்ல போயிட்டு பாட்டு பண்ணி சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அதுலயும் சந்துல வந்து சிந்து பாடுறானுங்க. நெற்றி இல்லை நாளை இல்லை எப்பவும் கோட்டை இல்லை கொடியும் இல்லை. உங்க வாழ்க்கையில போர் அடிச்சா கோலி விளையாடுங்க, பொம்பரம் விளையாடுங்க. ஆனா டிக்டாக் மட்டும் பாத்துறாதீங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும். இது கதையானாலும் வெறும் கனவா கிட்ட பையல நார பையல இருக்கும் கிட்டவனே. இப்படியே லாக்டவுன் போட்டு வந்தா நான் எப்பயா என் வீட்டுக்கு போறது? இனிமே உங்க தங்கச்சி யூஸ் பண்ற பொருள் ரிப்பனு வலியலி நைப்பலிஸ் எது வந்தாலும் தொடவே தொடாதீங்க. அப்படி தொட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு போர் அடிச்சா யார் கூட வேணாலும் விளையாடுங்க. ஆனா பக்கத்து வீட்டு சுந்தரி அக்க பையன் கூட மட்டும் விளையாடாதீங்க, கொஞ்சம் உசாராவே இருங்க. இல்லன்னா இப்படிதான் ஆகும். மேடம் மேடம் யாருங்க? பக்கத்து வீட்டுல நாங்க குடுத்துட்டு வந்திருப்போம், கொஞ்சம் சக்கரை தரீங்களா? அந்த பையன் உங்க பையனா? நல்லா அழகா இருக்கா? இருக்கா இல்லங்க, பக்கத்து வீட்டு சுந்தரி பையன். ஓ அப்படியா, அசல் உங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி அறந்தவாளு புள்ளிங்களை பத்தி அம்மகளுக்கு மட்டும்தான் தெரியும். தான் புள்ளிங்க பாம்பை விட கொடிய விஷம் உள்ள ஜந்துக்கள் அப்படின்னு. நீங்க துணியை துவைச்சீங்கன்னா வெளியே காய போடாதீங்க, உள்ளே காய போடுங்க. அப்படி இல்லன்னா அவசரம் வந்து நிப்பாரு, வாடகை வந்து கேட்பாரு. சரியா? வீட்டு ஓனரு வாடகை வாங்க வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு. நீ வீட்டுல இல்லைன்னு சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. ஏமா, தோச்ச துணி வெளியே காஞ்சிட்டு இருக்குல்ல. என்னங்க வீடியோ பாத்தீங்களா? சும்மா வெறித்தனமா இருந்துச்சா? இதே போல வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பாத்துக்கிட்டே இருங்க. மறக்காம நம்ம காக்கா பிரியாணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் என்ன? See you, tata.